பள்ளிநகரம் இந்து எழுச்சி முன்னணி காரியாலயத்தில் நடைபெற்ற வார வழிபாட்டுக் கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தேனி அருகே அள்ளிநகரத்தில் உள்ள இந்து எழுச்சி முன்னணி காரியாலயத்தில் வார வழிபாட்டுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முத்துராஜ் தலைமை வைக்க ரமேஷ் முன்னிலை வைக்க கோவிந்தராஜ் வழி வார வழிபாட்டுக் கூட்டத்தில் இந்திய சுதந்திரப் போராட்ட மாவீரர் வீரபாண்டி கட்டபொம்மன் நினைவு தினத்தில் மாவீரர் தியாகத்தை தேசபக்தியை கொள்வதில் இந்தி எழுச்சி முன்னணி பெருமிதம் கொள்கிறது என்றும் தேனி மாவட்டத்தில் இந்தி எழுச்சி முன்னணி நிர்வாகிகளின் முழு ஒப்புதலோடு கம்பம் மாநகரில் இந்தி எழுச்சி முன்னணியின் நகர் கமிட்டி துவங்கப்பட்டுள்ளது விரைவில் அதற்கான பொறுப்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்வு நடைபெறும் என்றும் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு மதுவினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நாடக காதல் கொலைகள் போன்ற பொதுமக்களை நேரடியாக பாதிக்கின்ற விஷயங்களை மூடி மறைப்பதற்காகவும் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியும் கோபத்தையும் திசை திருப்பதற்காகவும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்னும் ஆயுதத்தை திமுக அரசு தற்போது கையில் எடுத்திருப்பது அரசின் கையாளாதனத்தை தோல் இருத்து காட்டுவதாக உள்ளது இது மாதிரியான அர்த்தமற்ற செயல்களை திமுக அரசு செய்யாமல் மக்களை துன்பப்படுத்தாமல் மக்களுக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என தமிழக அரசை இந்திய எழுச்சி முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது உள்ளிட்ட மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் இந்தி எழுச்சி முன்னணியின் மாவட்ட நகர ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்